வணக்கம். ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்த எல்லா மேஜருக்குமே வந்து கிளாஸ் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி ஸுவாலஜி அதே மாதிரி யூஜிடிஆர்பி ஸுவாலஜி இந்த ரெண்டு எக்ஸாமினேஷனுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் கிளாஸஸ் அதே மாதிரி மெட்ரியல் அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்ரியல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி எக்ஸாம் வந்து எப்போ வேணால் வரலாம். ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், விவோ எக்ஸாம் வந்து வராது ப்ரொமோஷனெலாம் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் நிறைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஆனால் விவோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து விட்டாங்க, ஆனால் ரொம்ப டிலே ஆச்சு. ஓகேவா? பிப்ரவரி மாதமே வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடியது, ஆனால் இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்குலர் பண்ணி இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போயிட்டுருக்கு. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போ இருந்தே படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஜிடிஆர்பி ஸுவாலஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் கிளாஸஸ் வந்து நம்ம காண்டக்ட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் செல்ஸ். ஸோ டைப் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து செல்களின் வகைகள், ஸோ ரெண்டு வகையான செல்கள் இருக்குது. ஸோ அது வந்து என்ன செல்கள், அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி நமக்கு மேஜர் கொஸ்டின்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 110 கொஸ்டினுமே வந்து நமக்கு ஸுவாலஜி மட்டும்தான். ஓகேவா? அப்போ 6 to 12 வரைக்கும் ஸுவாலஜி லெசன், சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய யூஜி புக்ஸு அதே மாதிரி பிஜி புக்ஸு இது எல்லாமே வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து சிலபஸை கவர் பண்ணி மட்டும் நம்ம வந்து படித்தா மட்டும் போதும், ரொம்பவே வந்து பெட்டராக இருக்கும். ஓகேவா? அப்போ டைப் ஆஃப் செல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரெண்டு வகையான செல் இருக்குது. ஸோ ரெண்டு வகை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகாரியோடிக் செல், அதே மாதிரி செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூகரியாட்டிக் செல். ஓகேவா? ரெண்டு டைப் இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா அந்த சிறப்பம்சங்கள், அதனுடைய வாழ்க்கை சுழற்சி முறை, அதனுடைய பணிகள் என்ன, இனப்பெருக்க முறைகள் என்ன, அந்த மாதிரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுவுமே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோகாரியோடிக் செல். இந்த ப்ரோகாரியோடிக் செல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வரையறுக்கப்படாத உட்கரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோகாரியோடிக் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஓகேவா? வரையறுக்கப்படாத உட்கரு காணப்படாத செல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோகாரியோடிக் செல்லில் வந்து இருக்கும். அப்போ கொஸ்டினில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா உட்கரு செல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோகாரியோடிக் செல்லில் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ வரையறுக்கப்படாத உட்கரு செல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோகாரியோடிக் செல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சவினாலான, அதாவது செல் சவினாலான செல் நுண்ணுறுப்புகளால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காணப்படுவதில்லை. அப்போ இந்த ப்ரோகாரியோடிக் செல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் நுண்ணுறுப்புகள் வந்து இருக்கா இல்லையா, காணப்படும் காணப்படாது, வேறு ஏதாவது பிளாஸ்மா சவ்வு இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவற்றில் வந்து சவினாலான செல் நுண்ணுறுப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காணப்படாது. இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோகாரியோடிக் செல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரபு பொருளானது, அதாவது டிஎன்ஏன்னு சொல்லுவோம், அந்த மரபு பொருளான டிஎன்ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோபிளாசத்தில் தனித்த நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காணப்படும். அப்போது இந்த ப்ரோகாரியோடிக் செல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோபிளாசம் வந்து எந்த நிலையில் வந்து காணப்படுது, தனித்த நிலையில் காணப்படுதா, ஒரு குழுவாக சேர்ந்து வந்து காணப்படுதா, அதேமாதிரி சேர்ந்து வந்து காணப்படுதா, பல தொகுதியாக வந்து காணப்படுதா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்பாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோகாரியோடிக் செல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரபு பொருளானது டிஎன்ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோபிளாசத்தில் வந்து தனிச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காணப்படுது. ஓகேவா? ஸோ இந்த மரபு பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியாய்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீல பசுந்தாசிகள் இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூக்ளியாய்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோகாரியோடிக் செல்லோட சிறப்பம்சங்கள். இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது, அடுத்தடுத்த விடியத்தொகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூகரியாட்டிக் செல், ஸோ இந்த யூகரியாட்டிக் செல்லை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோகாரியோடிக் செல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரையறுக்கப்படாத அந்த செல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோகாரியோடிக் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். ஓகேவா? அதே மாதிரி இந்த யூகாரியோடிக் செல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரையறுக்கப்பட்ட உட்கருவினை பெற்றிருக்கும் செல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூகாரியோடிக் செல். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரையறுக்கப்படாத செல்கள், யூகாரியோடிக் செல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரையறுக்கப்பட்ட உட்கருவினை கொண்ட செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவினால் ஆன செல் நுண்ணுறுப்புகளை வந்து காணப்படுகின்றன, ஆனால் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் நுண்ணுறுப்புகளை வந்து காணப்படாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோகாரியோடிக் இருக்குது, யூகாரியோடிக் இருக்குது. இதில் வந்து செல் நுண்ணுறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வரையறுக்கப்படாத நிலையில் வந்து காணப்படும்,
யூகரியாட்டிக் செல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செல் உணர்வுக்குள்ள வந்து வரையறுக்கப்பட்ட நிலையில வந்து காணப்படும். அதாவது இதுல வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியாது அந்த அளவு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா யூகரியாட்டிக் செல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம் அந்த அளவு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய செல்கள் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி நம்ம யூகரியாட்டிக் அதாவது ப்ரோகாரியோடிக் செல்ல என்ன பார்த்தோம், செல் சவு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ மரபு பொருளால வந்து பாத்தீங்கன்னா தனித்த நிலையில வந்து இருக்கும், அது வந்து நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதே இது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூகரியாட்டிக் செல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சவிலானான நுண்ணுறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியாய்டு அப்படின்னு கிடையாது, ஓகேவா, காணப்படும் அவ்வளோதான். அதே மாதிரி இந்த யூக்ரியாட்டிக் செல்ல வந்து எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்கள், விலங்குகள், பூஞ்சைகள் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூக்ரியாட்டிக் செல் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. அப்போ பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கான கொஸ்டின் தான் கேட்பாங்க. அந்த பேசிக்கான கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமானது. சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கிலேருந்தே படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோகாரியோடிக் செல்னா என்ன, யூகாரியோடிக் செல்னா என்ன, அதே மாதிரி டிகிரி லெவலில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகாரியோடிக் சிறப்பம்சங்கள் என்ன, அதனுடைய இனப்பெருக்க முறைகள் என்ன, இந்த மாதிரி நிறைய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ இது ஒரு மெத்தடு. அதே மாதிரி டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து நம்முடைய மேஜர் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து நம்ம வந்து கற்றுக்கணும், லேர்ன் பண்ணணும். அப்படி லேர்ன் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் செல் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம், ப்ரோகாரியோடிக் அண்ட் யூகாரியோடிக். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பாயிண்ட் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோகாரியோடிக் அதே மாதிரி யூகாரியோடிக் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து பிடிஎஃப் நான் வந்து அனுப்புவேன். சேம் டைம் வந்து இதே மாதிரி கிளாஸஸ்மே அவைலபிளாக இருக்கும். அந்த கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட் மெட்டீரியல் ப்ளஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஆடியோ கிளாஸஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் வந்து அவைலபிளாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் மட்டும் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர், காண்டாக்ட் நம்பர், டெலிகிராம் லிங்க் இருக்குது. அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கால் பர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோராக வரும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடி எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ எம்எஸ்சி செகண்டரி படிச்சுட்டு இப்போ பிஎட் செகண்டரி படிச்சக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, அதே மாதிரி பிஎட் முடிச்சுட்டு எம்எஸ்சி ஸுவாலஜி செகண்டரி ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயன்படுத்தும், ஓகே. நன்றி, வணக்கம்.